சின்ன பப்பில இருந்து வளர்க்கறது உத்தமம். கிடையாது ஒரு வியாபாரமே ஆகல, கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னா விலை கம்மியா தான் கொடுப்போம். ஓகே, அந்த மாதிரி நல்ல பீக்ல போயிட்டு இருக்குறப்போ ஒரு 1000-2000 கூட தான் சொல்லுவோம். கிடைக்கல, டிமாண்ட் ஆகுது, பப்பி டிமாண்ட் ஆகுதுன்னா ரேட்டு கூட தான் சொல்லுவோம். சரி, அப்படியே கேஜெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படியே பாப்போம். இது ஒரு மேல இதுக்கு ஒரு 2 வயசு இருக்கும். அமெரிக்கன் டைப் ரெண்டு வகை இருக்கு, யூரோப்பியன் ஒண்ணு இருக்கு, அது ஷோ குவாலிட்டியில வரும். இது அமெரிக்கன் டைப், இது பெட் குவாலிட்டி. நிறைய கஸ்டமருக்கு தெரியாது ஷோ குவாலிட்டி என்ன, பெட் குவாலிட்டி என்ன, பேப்பர் குவாலிட்டி என்ன, இந்த மாதிரி எல்லாம் தெரியாது. சோ அதனால நம்ம அது சொல்றது. பேப்பர் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கூட போகுவாங்க. எங்களுக்கு அதுல எல்லாம் ஒண்ணும் பெரிய இது கிடையாது. ஓகே, உலகத்துல கிட்டத்தட்ட 90% பீப்புள் வச்சிருக்கிறது எல்லாமே பெட் குவாலிட்டி தான். ஒரு 10% மட்டும்தான் ஷோ குவாலிட்டின்ற மாதிரி இருக்கும். நம்மளை பொறுத்தளவுக்கு என்னன்னா, இங்க இருக்க கஸ்டமர் எல்லாமே அந்த 10-15 மதுரை, நாங்க மதுரை தான் மெயின். ஆமா, ஒரு 10-15 நல்ல கிராஸ் இல்லாத ஒரிஜினல் டாக்னா அவங்களுக்கு விருப்பம் தான், வளர்க்குறாங்க, நல்லா ஆர்வமா வளர்க்குறாங்க. அதுக்காக தான் இவர் வந்து அமெரிக்கன் பிட்புல் டெரியர். இவரு கொரோனா நேரத்துல வந்தாரு, பேர் ஜெட்லி. இவரு ஜெட்லியா? ஆமா, ஜெட்லி நானா வச்சிருக்கேன். ஆமா, ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு. அதுவும் ஆமா, நம்ம அப்படிதான் வச்சிருப்போம். நம்மள்ட்ட ஆக்ரோஷமா ரொம்ப நாய்கள் வச்சுக்கிற முடியாது, ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 நாய் பக்கம் இருக்கு. ஆமா, அப்படின்றப்ப என்ன, உங்களுக்கு 7 வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க. 7 வயசுக்கு அப்புறம் நம்ம முதுமைங்கிறது மனிதர்களுக்கு வர மாதிரியே விலங்கினங்களுக்கும் வரும். அந்த நேரங்களில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அப்பதான் நம்மளோட கேரிங் அவங்களுக்கு ஜாஸ்தி வேணும். இவரு ஒரு பிரீடு, இவரு நம்மள்ட்ட பிரீடிங் காண்டி தான் வச்சிருக்கோம். வேற நிறைய ஸ்டட்டிங் பண்ணி அதுல உள்ளது எல்லாமே இருக்கும். இவர் வந்து லேப் அந்த வகையை சேர்ந்தவர். இவரு ஒரு கேரளாவில இருந்து எடுத்தேன், எடுத்தேன். இவர் ஒரு டைப், இவர் ஒரு வகை. ஆமா, இவர் வந்து அப்படின்னு பாக்ஸ் ஹெட்னு சொல்லுவோம். ஹெட் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். இது கால் கொஞ்சம் முன்னாடி வளைஞ்சதுனால இவருக்கு அந்த உயரத்தை காமிக்க முடியாது. ஆமா, கால் வந்து முன்னாடி வளைஞ்சிருக்கும். அது வந்து நம்மளால இல்ல, அவங்க அங்க கேரளாவில வளர்த்தப்ப டைல்ஸ்ல போட்டு வளர்த்துட்டாங்க. அதனால அந்த கால் கொஞ்சம் வளைஞ்சது தெரியும், அந்த காலை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சோ அதனால வந்து இவர் கொஞ்சம்
குள்ளமாக தெரியும், நல்லா இருக்கு பாக்கும் போது, நல்லா இருப்பாரு. ஆமா நல்ல லென்த், நல்ல லென்த். நாங்க உடம்பு போட விட மாட்டோம். ஏன் உடம்பு நிறைய போட்டா எங்களுக்கு மேட்டிங்ல சிரமமா இருக்கும், ஸ்டார்ட் பண்றப்ப எங்களுக்கு சிரமமா இருக்கும், அதனால அது சொல்லுவோம். ஆமாங்க ஒண்ணு எங்களுக்கு தெரிஞ்ச வாகனங்கள்ல நாங்க கொடுத்து விடுறது, ரெண்டு அரசாங்க வாகனங்கள் இப்ப தமிழ்நாடு அரசு பேருந்து இருக்கு, அப்புறம் பிரைவேட் பேருந்து இருக்கு, அதுல வந்து பப்பி பேஸ்கட்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அந்த கூடையில போட்டு கொடுத்து அனுப்புவோம். இல்ல அப்படின்னா சில ஊர்களுக்கு ரொம்ப கொஞ்சம் பெரிய ஆட்கள் செலவினங்கள் பிரச்சனை இல்லைன்னாங்கன்னா ஒரு ஆள் போட்டு, நம்மளோட தம்பி யாராவது ஒருத்தட்ட ஆள் போட்டு இங்க இருந்து கொடுத்தா. இவர் வந்துட்டு முன்னா, ஆமா ஆமா என் பிள்ளைவர். இவர் வந்து அந்த கருப்புன்னு சொல்லுவோம்ல அந்த நேரத்தை வந்தவர். ஆமா இவர் நல்ல சீசன். முன்னா வா, இங்க வந்து. ஆமா அது ரொம்ப டெய்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும், ஷார்ட் டெய்ல் இருக்கு. ஆமா ஆமா இவரும் கடிப்பாரு. என்கிட்ட மேக்சிமம் இருக்கிற நாய் கடி நாய், எனக்கு இந்த ஆக்ரோஷமா இருக்கிற நாய் தான் எனக்கு ப்ரீடிங்க்கு செட் ஆகும். இவர் கடிப்பாரு. இவருக்கு இந்த சாப்பாடு தட்டெல்லாம் எடுக்க கூடாது, எடுத்தோம்னா அவருக்கு வந்து பயங்கர கோபம் வந்துடும். ஸோ அதனால அதை எடுக்க கூடாது, அவருக்கு அது வந்து ஆகாது. அடுத்து என்கிட்ட இருக்கிற இன்னொரு ஷட்மேல் இவர் லேபு, இந்த டார்க் ஃபான் கலர்னு சொல்லுவோம். ஆமா இவருக்கு வந்து பிங்க் நோஸு, ப்ரௌன் ஐஸு. ஆமா இவர் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டட் மேல, இதுவரைக்கும் என்கிட்ட 3 வயசு ஆயிடுச்சு, நல்ல ப்ரீடிங்க்கு உள்ளவர். எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி லென்த் எல்லாமே கேட்டாலும் இது பண்ணிக்கிறீங்க? சாரி எல்லாமே அந்தந்த ஆட்களுக்கு தகுந்தாற் போல, அவங்களோட தேவைக்கு தகுந்தாற் போல. என்ன சொல்றது, எல்லா காஸ்ட்லயும் உண்டு. இப்ப எனக்கு ஒரு நல்ல ஷோ குவாலிட்டி பப்பி வேணுங்கிறாங்கன்னா கொடுப்போம், எல்லா இடத்துலயும் காண்டாக்ட் வச்சிருக்கோம். இது வந்து ராஜபாளையம் வகை. என்கிட்ட கொஞ்சம் ராஜபாளையம் டாக்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஒரு இப்ப நீங்க வீடியோ எடுத்திருப்பீங்க, அதுல ஒரு 10-12 டாக் வரைக்கும் என்கிட்ட இருக்கு. இவங்க ஒரு பெண்ணா, இவங்க 8 மாதம் ஆகுது, நல்ல உயரம் நல்ல லென்த், கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ள ஆட்கள். ஓகே. ஆமா ஏன்னா இவங்க தனிமையிலே இருந்தவங்க, ஒரு இடத்துல பராமரிப்பு இல்லாம இருந்தாங்க, எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆமா மேக்சிமம் வச்சிருக்கோம், ஏன்னா இந்தியன் பிரீட் மேல நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம், ஏன்னா பராமரிப்பு ரொம்ப கம்மி. எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாமே பராமரிப்பு கம்மியா இருக்கிற டாக தான் விரும்புவோம். ஏன்னா ஒரு 100 நாய் ஒரு இடத்துல போட்டு வளர்க்கறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களுக்கான உணவு தேவை இருக்கு, உடல் தேவை இருக்கு, அடுத்து வந்து தண்ணீர் வைக்கணும், எல்லாமே இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அது நம்ம பாக்கணும். நிறைய ஹேர் அதிகமா உள்ள இனங்கள்லாம் கொஞ்சம் பாக்குறது கஷ்டம் தான், அதனால பிடிக்கும். இது லேப்ல ஒரு பெண் ஃபீமேல். ஆமா வா லூனா வா, இங்க வெளியே வா வெளியே. அப்பதான் எலிய எந்திரிப்பாரு. அதான் பாக்கும்போது தெரிஞ்சு. ஆமா காலையில உங்களுக்கும் ஓட்ட போயிருச்சு. ஓகே. ஏன்னா இந்த கூண்டுக்குள்ளே போட்டு வளர்க்க முடியாது. வெளியில காலையில 5 மணிக்கு இவங்களை அவுத்து விட்டுருவோம், 11 மணி வரைக்கும் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. அந்த கேட்டை மெயின் கேட்டை அடைச்சிருவோம், எல்லாம் விளையாண்டுருப்பாங்க. அதுல ஒரு சிலர் மட்டும்தான் கொஞ்சம் கடிக்கிற டைப்பா இருப்பாங்க, அவங்கள உள்ள அடைச்சிருவோம், மற்ற ஆட்கள் திறந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா இதுவும் அதே தான், ராஜபாளையத்துல ஒரு ஆணு, இவங்க ஒரு பெண்ணு. அவங்களும் காஞ்சனா ஃபீமேலு. இவர் வந்து காக்கா ஸ்பானியல்ல மேல், இவர் ஒரு 7 மாத குழந்தை. ஓகே. ஆமா இவரும் அதே சுட்டி குழந்தை தான். இவங்க எல்லாம் டாய் பிரீட்ஸ்ல வருவாங்க. இருக்காங்களா? எல்லாரும் குடுக்கறதுதான், பெரிய வகையும் கொடுப்போம், பெரிய நாய்களும் கொடுப்போம், சின்ன குட்டிகளும் கொடுப்போம். இவர் என்னோட பொமரேனியன், இவர் கடிக்காத ஆளே கிடையாது. ஆமா பயங்கரமா ராட்டு வீலர்ல இருந்து பிட்புல்ல இருந்து எல்லாரையும் கடிப்பாரு. பயங்கரமான சண்டை குணம் உள்ளவர், பயப்படுறதே இல்ல. யாருக்கும் பயப்படாம இல்ல, அங்க கடி வாங்கிடுவான், அவங்க அவனை கடிச்சு உயிர் போற மாதிரி போட்டுருவாங்க, அப்படியே வந்துருவான். பயங்கரமான ஆளு சிம்பா, அவன் பேரு.
அம்மா என்கிட்ட 7 வயசு உனக்கு ஓகே நான் நானே பார்த்து வரம்போது ஆனா 7 வயசு மாதிரி இருக்க மாட்டான் ஓகே ஆமா நல்லா ஜூட்டா இருப்பான் அம்மா குட்டிலாம் விழுந்துச்சுனா 10 குட்டி விழுவும் 10 குட்டி விழுவும் ஓகே உன மாதிரி நல்ல வீரியமா என்கிட்ட எல்லாமே கடினாயி தான் பாக்கும்போது செம்மயா இருந்துச்சு நான் அந்த கிளிப் போட்டு வரேன் எப்ப இருக்கு பாரு நல்ல கடியே கடிட்டு புள்ளோடவே போய் சண்டை போடுவான் ஆக்ரோஷமா இருப்பான் ஆமா சரிண்ணா அடுத்து வந்து டால்மேஷன் பிரவுன் இவரு ஓகேண்ணா ஆமா ஆமா இவர் வந்து ஒரு மீடியம் சைஸ் டாக் இவரு ஆமா இவரும் பயங்கர ஆக்டிவ் இவரும் பிளேஃபுல்லாம் கிடையாது ரகட் பாய் தான் ஆமா கடிதான் அவரு ஆமா இப்ப கைய வந்து போகணும்னா கடிக்க வந்துருவாரு ஆமா அந்த குணம் அவருக்கு உண்டு ஆமா எல்லாம் ஓனர் எல்லாம் கிடையாது அவனை பொறுத்த அளவுக்கு எல்லாருமே எதிர்த்து நிக்கிறவன் நம்ம எதிரி அதான் கணக்கு இவர் வந்து கர்ணன் இவரும் அதே மாதிரிதான் தோல் நோயால பாதிக்கப்பட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு ட்ரீட்மெண்ட் காண்டி வரல அடாப்ஷன் கொடுத்துட்டாங்க நீங்களே எடுத்து நம்மளே எடுத்து சரி பண்ணிட்டோம் ஓகே இவர் வந்து ஒரு நன்கொடையாளர் பேருக்கு ஏத்த மாதிரி நிறைய பேர ரத்தம்லாம் கொடுத்து காப்பாத்திருக்கு அப்படி அந்த மாதிரி குணம் உள்ளவர் இவருக்கும் அந்த சிப்பிப்பாரு இவரு உயரம் 28 inches வரைக்கும் இருக்கு வீடியோ எடுத்திருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்றேன் அடுத்து வந்து இது லேபு இவர் 4 months ஃபீமேல் இது நம்ம தான் கொடுத்தோம் அவங்களால இப்ப பராமரிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க ஆமா கொடுத்துட்டாங்க சோ அதனால அந்த ஒரு இது இருக்கும் ஆமா இவர் வந்து கேரவுன் ஹவுண்ட் வகையை சேர்ந்தவர் இங்க 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 இது பார்க்க முடியாது கொஞ்சம் எல்லாமே நார்த்ல தான் பார்ப்போம் ஆமா இதை நல்ல ஓட்டம் இறங்கினா ஏன்னா படு ஸ்பீடா போவாங்க 100 kilometers குறைஞ்சது போவான் ஆமா அந்த வேகத்துல இருப்பாங்க அவரு ராஜாவளையத்துல என்னோட ஸ்டட் மேல் ஓகே இவர் ஒரு மேல் இதா இருக்குனா ஆமா கோபி பார்த்தாலே தெரியுது இது ஃப்ரண்ட் கண்ணு இது நோஸ் ஆமா அடுத்து இது வந்து காது கேட்காது ராஜாவளையத்துல காது கேட்காது பண்ண ஆரம்பிச்சப்ப சின்ன குட்டியா வந்தது கண்ணு ஒரு கண்ணு தெரியாது ஒரு கண்ணு தான் அதுக்கு தெரியும் ஓகேண்ணா நல்லா லிட்டர் மட்டும்லாம் நல்லா இருக்கும் ஆமா இது லேப்ல சாக்லேட் கலருங்க ஒரு பேரு ஒரு ஆணு பாத்துருக்க மாட்டீங்க மேக்சிமம் இன்னைக்குதான் பார்க்க வாய்ப்பு இந்த நேரத்துல பாத்துருக்க மாட்டீங்க ரெண்டுமே நல்லா ஃப்ரெண்ட்லி நல்லா சைஸ் ஆமா அந்த மாதிரி ஒரு வகையா இருந்து நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கும் போல ஆமா என்னன்னு உலகத்துல கிடைக்கக்கூடிய அத்தனை வகையும் என்னால கொடுக்க முடியும் பட் அதுக்கான கால அவகாசம் கஸ்டமர் எனக்கு கொடுக்கணும் ஒரு சிலது வந்துட்டு ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி தர மாதிரி இருக்கும் ஒரு சிலது வேற மாநிலங்கள்ல இருந்து எடுத்து தர மாதிரி இருக்கும் ஆமா கொடுக்கலாம் அதுக்கான நேரத்தை கொடுக்கணும் மத்தபடி கையில அவைலபிளா இருக்கிறது ரெகுலரா ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்டா போகக்கூடியதுன்னு சொல்லுவோம் ரொம்ப விரைஞ்சு விக்க கூடிய இப்ப இந்த லேபு ஜெர்மன் செப்படு ஆமா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாவர் மேனு பொமரேனியன் பப்பீஸ் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப வேகமா விக்கக்கூடிய அவங்களெல்லாம் நான் எப்பயுமே ஸ்டாக் வச்சிருப்பேன் ராஜபாளையம் டால்மேஷன் இந்த மாதிரி ஸ்டட் பப்பும் என்கிட்ட இருக்கு நான் இப்ப மேட் பண்றேன் அதுல கொடுக்கக்கூடிய ஸ்டட் பப் எல்லாம் இருக்கும் அது எல்லா ப்ரீடுமே நான் வச்சிருப்பேன் என்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய வகை எல்லாம இருக்கும் அது பராமரிப்பும் சொல்லிடுறேன் பபீஸ் பராமரிப்பை பொறுத்த அளவுக்கு எல்லாரும் ஆசைப்பட்டு வாங்கிட்டு போறாங்க ஆனா அதுக்கு ஒரு நோயோ இல்ல மத்த விஷயமோ ஏதாவது ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு அதை மனசை விட்டுறாங்க எல்லாம் கடந்ததுதானே வாழ்க்கை நீங்க அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறப்போ ஒரு சில கெட்ட விஷயங்களையும் நீங்க தாங்கிதான் போகணும் இப்ப டாக்ல ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட் என்ன வரும்னா பார்வோன்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் வரும் அதுக்கு மருந்து என்ன கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கல என்ன சொல்றது தடுப்பூசி எல்லாம் இருக்கு போட்டாலும் அது வரதான் செய்யுது ஆனா காப்பாத்திரலாம் பராமரிப்புல தான் இருக்கு கொஞ்சம் நம்ம சொல்றது ஆரம்பத்துல குட்டி வாங்குறப்ப நம்ம சொல்ற அறிவுரைகளை கேட்டு அவங்க வந்து ஃபாலோ பண்ணாலே அதை காப்பாத்திரலாம் பிரச்சனை மிச்சம் அதை பாத்துக்கிறோம் இதெல்லாம் வந்து இப்ப ரெடிமேடாவே விக்குதுங்க சைனா கேஜ் சொல்லுவோம் இதெல்லாமே ரெடிமேடா இருக்கு நம்ம கீழே யூரின் மோஷன் இல்லாம நல்லா இடையில வந்து செமி பஞ்ச் எல்லாம் ஒண்ணு வரும் அது இந்த டால் பேஸுக்கும் பஞ்ச் பேஸுக்கும் கிராஸ் பண்றது
சோ அதனால அதெல்லாம் கணக்குல கிடையாது. ஓகேனா ஃபுல் பஞ்ச் டால் ஃபேஸ் இது இருக்குது. இதுல இன்னும் எக்ஸாக்டிக் ஐட்டம் எல்லாம் உண்டு. ஆமா அதெல்லாம் கிடையாது. எக்ஸாக்டிக் ஐட்டம் உண்டு. மற்றபடி இப்ப இந்த பிரீடு வந்து நீங்க எடுத்துறேன். இவர் வந்து டால்மேஷன். ஓகே இவர் ஒரு பிரீடு. இவர் பாத்தீங்களா டால்மேஷன். இவர் இவர் வந்து ஒரு பிரீடு. ஒரு சுட்டி குழந்தை. அதுல உள்ளதை நம்ம குடுக்கறாங்க. வியாபாரமாவே பண்றோம் அதை. மக்கள் இது வேணும் உங்களுக்கு வாங்கிக்கோங்க. நாட்டுக்கோடி முட்டையெல்லாம் அதே மாதிரி இப்ப இந்த சின்ன சின்ன பறவைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு இருக்கு. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ சின்ன குருவி இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் தாயிட்டு வந்து உணவு ஊட்டுறதுக்கு அப்புறம் செர்லாக்கு மாதிரி வச்சுங்களேன் கரைச்சு ஊத்தி பண்ணிக்கலாம். இதை வந்து செர்லாக்கு மாதிரி கலந்து ஹாட் வாட்டர்ல கலந்து அப்படியே ஊட்டி விடலாம். சிரஞ்சில வச்சு இன்ஜெக்ட் பண்ணலாம். ஆழம் பண்ணலாம். அதே மாதிரி கேட் இருக்குன்னா கேட்டுக்குள்ள மல்டி விட்டமின் கேட்டுக்குள்ளது எல்லாத்துக்குமே நம்ம வச்சிருப்போம். இது மருந்துகள் எதுவும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது டாக்டர்ஸ் போய் குடுக்கறதா நல்லா இருக்கும். நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்தோம். பராமரிக்கிறது ஆமா அதெல்லாம் நம்ம கொடுத்தோம். சந்தேகம் இருக்கு வாங்க போறீங்க நீங்க வெளியூர்ல இருக்கீங்க எப்படி பார்த்து வாங்கலாம் என்னென்ன இப்ப ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பப்பி வாங்கிருப்பீங்க அதுக்கு ஒரு சின்ன நீங்க இருக்கும்போது கேட்டாங்களா வெளியில எங்கேயோ கோயம்புத்தூர்ல வாங்கியிருக்காங்க புஷ்கோட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது சிங்கிள் கோட்டு பப்பி தான் அதெல்லாம் நாங்க அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி சொல்லி தருவேன் நானு நீங்க எப்பனாலும் கான்டாக்ட் பண்ணுங்க ரெண்டு நம்பர் கொடுக்க சொல்றேன் என் நம்பரும் அண்ணன் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு அவங்களுக்கு என்ன சந்தேகமோ கிளியர் உங்களுக்கு வந்து